தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் படிக்கிற மாணவர்களிருந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, எப்படி லாக் பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரொசீஜரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம எந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு, சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு அப்படின்றத முழுசாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது உங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போது ஒன்று வந்து லாகின் ஐடி அல்லது இமெயில் ஐடி, ஏஆர் நம்பர், இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். சப்போஸ் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால், கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அடுத்தது ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்புக்கு உள்ளே வருவீங்க. ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டு உங்களுடைய பாஸ்வேர்டு அண்ட் லாகின் ஐடியை யாருக்கும் நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எதனாலனா, வேறு யாராவது வந்து உங்களுடைய ஐடியை யூஸ் பண்ணி சாய்ஸ் வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் இல்லையா. அதனால் வந்து தெளிவாக அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ஃபீஸ் பேமெண்ட்டு தான் இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஏஆர் நம்பர், பாஸ்வேர்டு, இதெல்லாமே நீங்கள் கன்ஃபார்மாக தேவை, உங்கள் ஜெண்டரு, உங்கள் நேமு, கம்யூனிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். அது வந்து 250 ரூபா நீங்கள் பே பண்ணது இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் டு பே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பே அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்வே ஓப்பன், பேமெண்ட்டோட கேட்வே ஓப்பன் ஆகும். கேட்வே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எந்த பேங்க்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க்குக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடும் திரும்ப. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் ஹோம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் கீழே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் திரும்ப வந்து பேக் போயிடலாம். ஸோ பேக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுவீங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை எத்தனை காலேஜ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த கோர்ஸ் எத்தனை கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு கடைசியாக கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது ஒரு ஒரு டிக் மார்க் இருக்கும், அந்த டிக் மார்க்கில் ஐ ஹாவ் ரீட் அபவ் தி இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டூட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் கடைசியாக, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்குது, கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4க்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. ஸ்டெப் 4 உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் செலக்ட் பண்ணுறது காலேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு உள்ளே போயிடுவீங்க. நீங்கள் எத்தனை காலேஜ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாரி. ஸோ செலெக்ஷன் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுறத கம்பல்சரி கொடுப்பாங்கன்னு கிடையாது. அவங்க வந்து உங்களை ரேங்க் படி, உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி என்னவோ அதுதான் உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் உள்ளே போகும்போதே வந்து அந்த ஆப்ஷனில் அந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கும், கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு, காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அந்த காலேஜ் ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஒரு கோர்ஸ் என்னென்ன காலேஜில் இருக்கோ அந்தந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது வந்து வேறு வேறு காலேஜில் வேறு வேறு கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அது நீங்கள் எத்தனை பண்ணவனா செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த நெக்ஸ்ட் பட்டனுக்கு உள்ளே போகணும். நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் சாய்ஸ் நம்பர் வந்து ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, ஃபஸ்ட்டு சாய்ஸ் எது, செகண்ட் சாய்ஸ் எதுன்னு எதை கொடுத்துருக்கீங்களோ அதன்படி கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பட்டனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சாய்ஸ் செக் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸு செகண்ட் சாய்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது ரீஅரேஞ்ச் பண்ணணும், திரும்ப சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே பேக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக் போயிட்டு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் ஓகே அப்படின்ற பட்சத்தில் டவுன்லோட் மை சாய்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும் உங்கள் சாய்ஸ்க்கு. எதுக்காகனா, இது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தேவைப்படலாம். 7வது ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதை எல்லாமே படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு அதில் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பட்டன் ஆப்ஷன் இருக்கும், அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ 8th ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, பிஃபோர் சாய்ஸ் லாக்கிங் வந்து கேண்டிடேட் கேன் வியூ உங்களுடைய சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை ஒரு தடவை நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி.
ஏன்னா ஒரு தடவை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப வந்து மறுபடியும் வந்து லாக் பண்ணுறது ஆப்ஷன் கிடைக்காது, அதோட முடிஞ்சிடும் அப்படின்றதுனால. சாய்ஸ் வில்லிங்காவது அட்லீஸ்ட் வந்து ஓரளவு நீங்கள் ஆப்ஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி சாய்ஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து லாக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் லாக் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வந்து மாற்ற முடியாது. அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேக் பட்டன் போய்ட்டு நீங்கள் சாய்ஸை மாற்றிட்டு திரும்ப வந்து அப்புறமா வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்படி லாக் நீங்கள் கொடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி நம்பர் வரும் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு. அது என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆடிங் மை ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் லாக் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து லாக் மை சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது, உங்கள் சாய்ஸ் வந்து லாக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட முடிஞ்சிடுச்சு. சாய்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வேலை முடிஞ்சுது. செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த ரிசல்ட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் மெயினாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் வீட்டில் பண்ண முடியல, பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை பக்கத்தில் இருக்கிற ஒரு காமன் சர்வீஸ் சென்டருக்கு போங்க, கம்ப்யூட்டர் சென்டருக்கு போங்க. போயிட்டு அங்கே நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கன்ஃபார்மாக இது கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.